நாஜகி நான்முகி நாராஜனி கை நிழலபஞ்ச சாஜகி சாம்பவி ஷியாமலை சங்கரி சாதனச்சுவாஜகி மாலினி வாராகி சூலினி என்று மாதங்கி என்று ஆஜகி ஆதி உடையால் சரணம் அரண்நமக்கே இல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகாசமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் ஸ்ரீ சுவர்ணாம்பிகை அம்பாசமேத வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, அனைவருக்கும் ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான செய்தி என்னன்னு கேட்டிங்கனாக்கா, குரு பெயர்ச்சி. நாம் எல்லோரும் மிகுந்த ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு பெயர்ச்சி எதுனா குரு பெயர்ச்சி தான். பொதுவாக எல்லாருக்குமே பெரிய சக்கரவர்த்தியாக இருந்தாலும், பெரிய ஒரு செல்வந்தராக இருந்தாலும், ஒரு பணக்காரனாக இருந்தாலும், அவன்கிட்ட எல்லா பணங்காசும் இருக்குது அப்படின்னு வச்சுப்போமே, இன்னும் ஒரு 100 ஆண்டுகளுக்கு தேவையான அல்லது 200 வருஷத்துக்கு தேவையான பணங்காசு ஒருத்தர்கிட்ட இருக்குது. அவனுக்கும் பயம் இருக்கும், அவனுக்கும் கஷ்டம் இருக்கும். அந்த பணத்தை பாதுகாக்கிறது எப்படிங்கிற கஷ்டமாக இருக்கலாம், இல்லை எதிரிகளுடைய தொந்தரவுகளாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதேனும் ஒரு பயம் இருக்கலாம். அதே போல் ஒரு பரம ஏழைக்கும் ஃப்யூச்சரை பற்றின ஒரு பயம் இருக்கும். அப்போது இதெல்லாம் கிரக கோளாறுன்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா தசாபுத்திகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு தசை ஒருத்தருக்கு ரொம்ப நல்ல தசையாக இருக்கும், யோக தசையாக இருக்கும். அந்த யோக தசையில் நல்லா ஒரு 8 வருஷம் சூப்பராக போயிருக்கும். திடீர்னு 1 வருஷம் அவனை போட்டு படாத பாடுபடுத்தி இருக்கும். அவன் வந்து இதுக்கு மேலே வாழ்க்கையே வேணாங்கிற ஒரு சூழ்நிலைக்கு விரக்திக்கு போகக்கூடிய வச்சு செஞ்சுருக்கும் அந்த தசை, அந்த புத்தி. அப்போ அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா, சுபர்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு எந்த தசா புத்திகள் நடந்தாலும், எந்த தசை நடந்தாலும், அது யோக தசையோ அவயோக தசையோ சூப்பரான தசையோ எது நடந்தாலும், குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் உங்களை பார்க்குமே ஆனால் உங்களுடைய அசுபஸ்தானத்தை பார்த்தா அசுபங்கள் குறையும், சுபஸ்தானங்களை பார்த்தா சுகங்கள் கூடும். அதுதான் விஷயம். அப்போ அவர் எங்கே இருந்தாலும் நன்மையைத்தான் செய்வார். எனக்கு எட்டில் குரு மறைஞ்சிட்டார், நீங்கள் கவலைப்பட வேணாம். அப்போ அவர் எங்கே பார், உங்கள் 12 பார்ப்பார், உங்கள் விரயத்தை குறைப்பார், உங்கள் 2 பார்ப்பார், தனவரவை கூட்டுவார். அப்போ இந்த மாதிரி குரு பகவான் நவகிரகங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம். வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ராசிக்கு பிரவேசம் செய்யக்கூடியவர், ஒரு ராசியில் 1 வருஷம் இருக்கக்கூடிய அந்த குரு கிரகம், அந்த குரு பகவான் எந்த ராசியிலிருந்து 1, 5, 7, 9 அப்படிங்கிற பாவங்களை பார்ப்பார். 5, 7, 9 மூணு பாவங்களை பார்ப்பார். அப்போ குரு பார்க்கும் இடம் எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷம் நிவர்த்தியாகும். ஒருத்தருக்கு ஆயுளே ஒரு பங்கமாக இருக்குது. இப்போ மார்கண்டேயனுக்கு ஆயுள் பாவம் வளர்ந்ததுன்னு சொன்னதால் குரு பார்வை கிடைச்சதால் அவனுக்கு வந்து ஆயுள் பாவம் கூடிச்சு. அப்போ அவன் எவ்வளோ பெரிய தோஷங்களில் இருந்தாலும், எவ்வளோ பெரிய கஷ்டங்களில் இருந்தாலும், எவ்வளோ பெரிய பாபத்துவத்தில் இருந்தாலும், இந்த குரு பயிற்சியில் அந்த குரு பார்ப்பாரேயானால் நிச்சயமாக உங்களுடைய கஷ்டங்கள் காணாமல் போகும். பை செகண்டில் காணாமல் போயிடும். அப்படி 10 நாள் தூங்கல சாமி, நான் தூங்கி 3 மாதம் ஆகுது, நான் தூங்கி 6 மாதம் ஆகுது, ஒரே மன உளைச்சலாக இருக்குது, ஒரே டிப்ரெஷனாக இருக்குது, ஒரே கவலையாக இருக்குது, ஒரே குழப்பமாக இருக்குது, இது நினச்சி நினச்சி வாழ்ந்துகிட்ருக்கேன், அவன் நல்லா இருக்கான், இவன் நல்லா இருக்கான், எனக்கு மட்டும் என்ன சாமி இப்படி பிரச்சனை. அப்போ அந்த குரு பார்ப்பாரேயானால் ஒரே ஒரு நொடியில், ஒரு பை செகண்டில், இமை பொழுதில் உங்களுடைய கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் காணாமல் போகும். அப்பேற்பட்ட இந்த குரு பயிற்சி. இன்னும் கூட குருவை பற்றி நல்லா வசதியாக சொல்லலாம், கேட்குறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது. அப்போது இப்பேற்பட்ட அந்த குருவானவர் பயிற்சி அடைகிறார், எங்கே இருந்து எங்கே போகிறார் அப்படிங்கிறத பார்ப்போம். குரு பகவான் குரோதி வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி ஆங்கிலம் 1/5/2024
குரோதி வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி ஆங்கிலம் 1/5/2024 புதன்கிழமை உதயாதி நாழிகை 28:22 நாழிகைக்கு மணிக்கணக்கில் மாலை 5:19 மாலை 5:10:19 திருவோண நட்சத்திரத்தில் கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் மேஷராசியிலிருந்து கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம் ரிஷபராசிக்கு அந்த குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார். அப்போ பாருங்கள், 1ஆம் தேதி குரு பெயர்ச்சி, புதன்கிழமை வருது, அன்றைக்கி நட்சத்திரம் திருவோணம். அன்றைய தினம் 1ஆம் தேதி சாயந்தரம் 5:19 5:20 வச்சுப்போமே, 5:19 குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி அடைகிறார். இப்போ இந்த குரு பயிற்சியால் என்னெல்லாம் நன்மை நடக்கப் போகுது? 12 வருஷத்துக்கு பிறகு மீண்டும் சந்திரன் உச்சம் பெறக்கூடிய ஒரு ராசியான ரிஷபராசிக்கு வருகிறார். சந்திரன் உச்சமானால் குருக்கு என்ன சாமி சம்மந்தம் இருக்குது? ஏன் சம்மந்தம் இல்லாமல் அதை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? சம்மந்தம் இருக்குது. குரு பகவான் உச்சம் அடையும் இடம் சந்திரனுடைய வீடு, கடகலக்னம். உண்மையா இல்லையா? சந்திரன் வீட்டில் குரு பகவான் உச்சம் அடைகிறார். அந்த வீடு கொடுத்த சந்திரன் எங்கே உச்சம் அடைகிறாருன்னா சுக்கரனுடைய வீட்டில் ரிஷபத்தில் உச்சம் அடைகிறார். அதோடு மட்டுமல்ல, சுக்கரன் வீட்டில் வரக்கூடிய அந்த குரு, குரு சுக்கரன் சேர்ந்தால் என்னங்க, ஒரு மகாலட்சுமி யோகம், அஷ்டலக்ஷ்மி யோகம் அப்படி சொல்லலாம். அஷ்டலக்ஷ்மி, ஏன்னா குரு வந்து தங்கம், கோல்டு, அதுக்கும் மேலே என்னென்ன உண்டு, பிளாட்டினம் இருக்குது, வைரம் இருக்குது, வைடூரியம் இருக்குது, கோமேதகம் இருக்குது, எல்லாம் குரு. சுக்கரன் பணங்காசு எல்லாம் சுக்கரன் தான். அப்போது இந்த இருவரும் வைரம், வைடூரியம், கோமேதகம், நவரத்னங்கள் மற்றும் இந்த ஆடை ஆபரணங்கள், பணம், காசு எல்லாம் ஒன்று சேரும்போது நாங்கள் அஷ்ட ஐஸ்வர்யம். அப்போ அடுத்த 1 வருடத்திற்கு அஷ்டலக்ஷ்மி யோகம், அஷ்ட ஐஸ்வர்ய யோகம் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரிஷபராசிக்கு வரக்கூடிய குரு பெயர்ச்சி உலகத்துக்கு நல்லது, நம்ம நாட்டுக்கு நல்லது, குறிப்பாக நம்ம பாரத தேசம் சிறப்பானதாக இருக்கும். நம்முடைய பாரத தேசத்திற்கு நல்ல வளர்ச்சியாக இருக்க போகுது. அரசியல் சிறப்பாக இருக்கும், அரசியல் மாற்றங்கள் ஏற்படும், பொதுவாக இந்தியாவுடைய பொருளாதாரம் மேம்படும். இப்போ ஒவ்வொரு ராசிக்குமான அந்த குரு பெயர்ச்சி பலன்களை நாம் பார்ப்போம், வாருங்கள். அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களே, அற்புதமான குரு பெயர்ச்சி, ரொம்ப முக்கியமான ஒரு குரு பெயர்ச்சி அப்படின்னு கூட நம்ம சொல்லணும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கும்பராசி அன்பர்கள் இந்த 7.5 சனியில் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. சனியுடைய பிடியிலே அகப்பட்டு கொண்டு மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி இருக்கின்ற எனதருமை கும்பராசி அன்பர்களே, இதோ உங்களுக்கான நல்ல நேரம் துவங்கிவிட்டது. கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்களே. பொதுவாக கும்பராசியை பொறுத்தவரையில் நிறைய பிரச்சனைகள், ஒரு பிரச்சனை, ரெண்டு பிரச்சனை இல்லை, குடும்பம் பிரச்சனையாக இருக்கும், மனைவி அல்லது கணவன் பிரச்சனையாக இருப்பாங்க, அல்லது மாமியார் வீட்டில், மாமனார் வீட்டில் பிரச்சனையாக இருப்பாங்க, அல்லது அந்த மாமனாருடைய சொந்தங்கள், குழந்தை, நாத்தனார், அப்படி அது பிரச்சனையாக இருக்கும். அங்கே கரெக்டாக இருந்தால் இங்கே அம்மா வீட்டில் பிரச்சனையாக இருக்கும், உடன் பிறந்தவங்க பிரச்சனையாக இருக்கும். இப்போ குடும்பம் பிரச்சனைகள், அதே போல் குடும்பம் சிறப்பாக அமைஞ்சு போச்சுனாக்கா தொழில் பிரச்சனையாக இருக்கும், அல்லது வேலை செய்கிற இடம் பிரச்சனையாக இருக்கும், அல்லது மனசு ரெண்டும் ஒரு சாட்டிஸ்ஃபைடாகவே இருக்காது, எப்பொழுதும் ஒரு மனக்குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும். தேவையில்லாத மனக்குழப்பம், தேவையில்லாத மன பயம், இதெல்லாம் நம்முடைய கும்பராசிக்கு இருந்து வருகிறது. அதிலும் குறிப்பாக இந்த சனி பெயர்ச்சிக்கு பிறகு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கும், ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கும், பகை அதிகரித்திருக்கும், தேவையில்லாத நண்பர்கள் கூட தேவையில்லாத விரோதங்களை வளர்த்துருப்பாங்க,
அல்லது கொஞ்சம் சிரமங்கள் கஷ்டங்கள் அதிகரிச்சிருக்கும். இதுதான் விஷயம். ஸோ கவலை வேண்டாம் கும்பராசி என்பர்களே, உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் அண்ட் நெகட்டிவாக சொல்லணும்னா உங்களுடைய கஷ்டங்கள் என்னன்றது தெரியும். நமக்கு நெகட்டிவே வேணாம், பாசிட்டிவாக பார்ப்போம். அப்போது இந்த குரு பெயர்ச்சி கேந்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாவது கேந்திரம் கும்பராசிக்கு 4/10 அந்த குரு பகவான் அமைகிறார், 4ஆம் பாவத்திற்கு செல்கிறார். நம்ம பதிவின் தொடக்கத்திலே சொன்ன குரு சுக்கிரன் மகாலட்சுமி யோகம் அஷ்டலக்ஷ்மி யோகம் அதெல்லாம் நம்ம வந்து சொன்னோம். ஏன்னா சுக்கிரனும் குருவும் ரெண்டுமே வந்து பணத்தையும் தனத்தையும் குறிக்கக்கூடியவர்கள், சுப மங்களங்களை எல்லாம் குறிக்கக்கூடியவர்கள். அதனால் அது ஒரு அஷ்டலக்ஷ்மி யோகம் கூட நம்ம சொன்னோம். இப்போது பொதுவாகவே 4ஆம் பாவம் என்று சொல்லக்கூடியது சுகஸ்தானம். எப்படி இரண்டு வந்து குடும்பம் தனம் வாக்குன்னு அமையுதோ அதுபோல் வீடு அப்படி குடும்பம் எங்கே இருக்குங்க? வீட்டில் தான் இருக்கும். வீடு இருந்தால் தான் குடும்பம் இருக்கும். அப்போ வீடு மனைவி மக்கள் வண்டி வாகன யோகம் இதெல்லாம் தரக்கூடியது, சுகபோகங்களை தரக்கூடியது, ஒரு சந்தோஷத்தை தரக்கூடியது, நிம்மதியை தரக்கூடியது எதுனா 4ஆம் பாவம். அப்போ கும்பராசி என்பர்களே, இது நாள் வரையில் உங்களுக்கு அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லாமல் இருந்திருக்கலாம், அல்லது செய்தொழிலில் மகிழ்ச்சி இல்லாமல் இருந்திருக்கலாம், அல்லது வருமானத்தில் போதிய வருமானம் பற்றாக்குறையாக இருந்திருக்கலாம், வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டாக இருந்திருக்கலாம். சி, அந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் கும்ப ராசி அன்பர்களே கவலை வேண்டாம், இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு நல்ல காலமாக அமைகிறது, நல்ல நேரம் ஆரம்பம். கும்பராசி அன்பர்களே, நல்ல நேரம் ஆரம்பம், குடும்பம் வீடு வாசல் மனைவி நல்ல முறையில் அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு, சிறப்பான முறையில் அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதருமை கும்பராசி நேயர்களே. அப்போ 4ஆம் இடத்தில் கேந்திரத்தில் இருக்கக்கூடிய குருவால் என்னெல்லாம் நன்மை உங்களுக்கு நடக்கப் போகுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, புதுசாக ஒரு வீடு வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு, புதிய வீடு வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இடம் வாங்கலாம், ஃப்ளாட்ஸ் வாங்கலாம், இல்லை இடம் வாங்கி வீடு கட்டலாம், அல்லது ஏற்கனவே இடம் வாங்கி வச்சுருப்பீங்க அந்த இடத்துல வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரி கும்பராசி என்பவர்களே புதிய வீடுகள் வாங்குவதற்கு, நீங்கள் லோன் போட்டு வாங்குறீங்க அல்லது வந்து கடன் போட்டு வாங்குறீங்க இதெல்லாம் ஓகே தான், ஆனால் வீடு வாசல் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு மகர ராசி அன்பர்களே. அதோடு மட்டுமல்ல புதிய வண்டி வாகன யோகங்களை ஒரு புதுசாக கார் வாங்குறது, டூ வீலரை விட கார் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கும். ஃபஸ்ட்டு இப்போ தான் முதல்ல வண்டி வாங்க போகிறோன்னா நீங்கள் டூ வீலர் வாங்கலாம். அப்போ வண்டி வாகன யோகங்கள் அமையும். அதே போல் கம்பெனிக்காக ஒரு பஸ் வாங்க போகிறோம், கம்பெனிக்காக ஒரு ட்ரக்கு வாங்க போகிறோம், கம்பெனிக்காக ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள் வாங்க போகிறோம், அந்த மாதிரிலாம் சொல்லி வண்டி வாகன யோகங்கள் உங்களுக்கு ஏற்படும். அதே போல் இந்த டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ட்ராவல்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே கூட தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும், ஆர்டர்ஸ் நல்ல முறையில் இருக்கும். அதே போல் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, காஸ்மெட்டிக் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, டெக்ஸ்டைலில் இருக்கக்கூடியவங்க, கோல்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, அப்புறம் இன்சூரன்ஸு, மெடிக்கல்ஸ், ஃபார்மா, மார்க்கெட்டிங், இந்த மாதிரியான தொழில் அமைப்புகளும் நிச்சயமாக இந்த மாதிரியான தொழிலும் மற்றும் உத்தியோகம் மார்க்கெட்டிங் ஃபார்மானாலே அது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. அப்போது அந்த மாதிரியான தொழில் அல்லது வேலை செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கும் இந்த குரு பெயர்ச்சி நல்ல ஒரு வளர்ச்சியை சப்போர்ட்டை பண்ணக்கூடியதாக அமைகிறது. அதே போல் அது சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறதால ஆர்கிடெக்ட் படித்தவங்க அல்லது அந்த ஒரு டிசைனர் இவங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு பேர் புகழ் கிடைப்பதற்கும் நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, வெளிநாட்டு யோகங்கள் அவங்களுக்கு கிடைக்கும். அதே போல் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் அவங்களுக்கும் தொழில் சிறப்பானதாக இருக்கும். வெளிநாட்டில் இருந்து பையர்ஸாக இருந்து தொழில் செய்யக்கூடியவங்க அவங்களுக்கும் பிஸ்னஸ் சிறப்பானதாக இருக்கும். மீனா ஸ்கூல் காலேஜ் எஜுகேஷன்ஸ் இதெல்லாம் இந்த மாதிரியான வச்சு நடத்தக்கூடியவர்கள், ஏன்னா குரு சுக்கிரன் இணைவு சனியுடைய காரகத்துவம், அப்போ என்னவாக இருக்குங்க ஸ்கூல் காலேஜஸ் யூனிவர்சிட்டி அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள், பெரிய பெரிய மெடிக்கல் காலேஜாக இருக்கலாம், ஒரு ஆரம்ப பள்ளியாக இருக்கலாம், அதே ஒரு பெரிய யூனிவர்சிட்டியாக இருக்கலாம், அப்போ அந்த மாதிரி எஜுகேஷன்ஸ் இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடிய பெரிய பெரிய கல்வி நிறுவனங்கள், குரூப் ஆஃப் எஜுகேஷன் சென்டர்ஸ், எஜுகேஷன் குரூப்,
அவங்க எல்லாருக்குமே கூட ஒரு வரப்பிரசாதமான காலம். உங்களுக்கு என்ன கஷ்டம்னு சொல்லுங்கள், நிச்சயமாக இப்போ நம்ம சரி பண்ணிடலாம். சாமி இந்த மாதிரி ஒரு ட்ரபிள் இருக்குங்க சாமி, இத்தனை கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் இது, கவலையே படாதீங்க, நம்மளால் சரி பண்ண முடியும். அப்போது எஜுகேஷன் குரூப் ரொம்ப அற்புதமாக இருக்குது, உங்களுக்கு கவலையே வேண்டாம். மக கும்பராசி அன்பர்களே, அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அரசு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், இராணுவ அதிகாரிகள், உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்கள், அரசியல் தலைவர்கள், அதே போல் அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்க, அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள், அரசு அதிகாரிகள், உயர்ந்த பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள், மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே எந்த குரு பெயர்ச்சி கும்பராசி என்பர்களே நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடியதாக அமைகிறது. குரு அப்படின்னு சொல்லிட்டாலே பொருளாதார வளர்ச்சி, நான் ஆரம்பத்திலே சொன்ன இந்தியாவுக்கையும் பாரத தேசத்துக்கேயும் பொருளாதார வளர்ச்சி இருக்கும்னு சொன்னேன். இது ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்லணும்னா பொருளாதார வளர்ச்சி அங்கே அமைகிறது. அதோடு மட்டுமல்லாது பணவரவு தனவரவு இவை இரண்டுமே சிறப்பானதாக இருக்கும். மெயினாக கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும், குடும்ப ஒற்றுமை மேலோங்கும். அதை விட மெயினாக என்னென்னாக்கா அந்த விவாகரத்து அந்த டிவோர்ஸ் கேஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களாம் கூட மனமாற்றம் அடைந்து ஒரு மியூச்சுவலாக போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இல்லை அவங்களே கூட அந்த கேஸை கேன்சல் பண்ணிவிட்டு திரும்ப ரீஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இல்லைனா ரெண்டு பேருமே கையெழுத்து போட்டு வெவ்வேறு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ அந்த மாதிரியான மன வருத்தங்கள் கஷ்ட நஷ்டங்கள்லாம் இருக்குமே ஆனால் அவை எல்லாமும் விலகி குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும். திருமண யோகங்கள், முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், தடைப்பட்ட திருமணம், தள்ளிப்போன திருமணங்கள், வயோதிக திருமணம், 45 வயசு 54 வயசில் கல்யாணம், அப்போ அந்த மாதிரி ரெண்டாவது திருமணம் மூணாவது திருமணம்லாம் கூட நடைபெறுவதற்கு வாய்ப்புகள், நீங்கள் நினச்ச திருமணம் உங்களுக்கு கைகூடும் அப்படி சொல்லுங்கள். அது காதல் திருமணமாக இருக்கலாம், உறுதலை காதலாக இருக்கலாம். இப்போ காதல் திருமணங்களும் கைகூடுவதற்கு வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு கும்பராசி அன்பர்களே. நிறைய கும்பராசி அன்பர்கள் இந்த காதல் கல்யாணத்தில் தான் போய் மாட்டிக்கிறாங்க, கவனம் தேவை. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மெயினாக கும்பராசிக்கு நம்ம சொல்ல வேண்டியது கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள். இந்த கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகளை பொறுத்தவரையிலே கும்பராசி அன்பர்களே கடன் சுமைகள் குறையும். குரு பார்க்க கோடி நன்மை, குரு பார்க்க கோடி நன்மை ஆகியனால நம்முடைய கும்பராசி அன்பர்களுக்கு கடன் சுமைகள் குறையும், கடன் பிரச்சனைகள் குறையும். வம்பு வழக்குகள் இருக்குமே அதனால் அந்த வம்பு வழக்குகளாக உங்களுக்கு ஃபேவரபுளாக மாறுவதற்கு, ஒரு 6 வருஷமாவது 8 வருஷமாவது இன்னும் முடியவே இல்லை, கேஸ் முடிய மாட்டேங்குது, வீண் செலவு தான் ஆகிட்டு இருக்கு, அந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் வம்பு வழக்குகள் உங்களுக்கு ஒரு தீர்ப்பு வருது, ஜட்ஜ்மெண்ட் வருவதற்கான காலமாக அது அமைகிறது. அதே போல் கும்பராசி என்பர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள், மனக்கவலைகள், மன கஷ்டங்கள் இவை விலகும். அதே போல் ஜாப் வேலை செய்யக்கூடிய இடங்களில் அது ப்ரைவேட்டாக இருந்தாலும் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். மேல் அதிகாரிகள், கீழ் அதிகாரிகள், கீழே வேலை செய்யக்கூடியவங்க இவங்களால் ஏற்படக்கூடிய கலகங்கள் மெயினாக அந்த ஒரு கலகத்தை ஏற்படுத்துவது, சூழ்ச்சி செய்வது, அப்போ அந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குமே, வீண்பெறி அவமானங்கள், வீண்பெறி பிரச்சனைகள், இதெல்லாம் அபாண்டமான பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்குமே ஆனால் வேலை செய்கிற இடத்துல கூடிய பிரச்சனைகள் குறையும். நிறைய கும்பராசி அன்பர்களுக்கு வேலை மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு, புதிய கம்பெனிகளுக்கு போவதற்கான வாய்ப்புகள் உண்டு, புதிய தொழில் தொடங்குவதற்கும் கும்பராசி அன்பர்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதேபோல் ரியல் எஸ்டேட்டு, பில்டர்ஸு, அந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். குழந்தை பாக்கியங்கள், குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையிலே குரு பார்க்கிறார், நிச்சயமாக 4-10 இருக்காங்க, ராகு வேற 2-12 உட்கார்ந்துருக்கிறாரு, இதெல்லாம் ஒரு நல்ல யோகமான காலம். நிச்சயமாக கும்பராசி அன்பர்களே குழந்தை பாக்கியம் அதிகரிக்கும், கணவன் மனைவியிலேயே ஒற்றுமை மேலோங்கும், பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், வம்பு வழக்குகள், மெயினாக பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்டது அல்லது மறைமுகமான பிரச்சனைகள், மறைமுகமான விரோதங்கள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாமும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு கும்பராசி அன்பர்களே.
அப்போ நிறைய நிறைய விஷயங்கள் நம்ம கும்பராசிக்கு சொல்லிக்கிட்டே போகலாம், நிறைய நேரங்கள் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இருந்தாலுமே கூட ஓவராலாக பார்க்கும்போது கும்பராசியை பொறுத்தவரையில் இந்த குரு பெயர்ச்சி 80% கும்பராசிக்கு நன்மையை செய்கிறது. அப்போ 80% நன்மையோடு கும்பராசி அன்பர்கள் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார்கள். அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதருமை கும்பராசி நேயர்களே, உங்களுடைய கேள்வி என்ன, உங்களுடைய தேவை என்ன? ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியனாக இருக்கலாம். நான் ஒரு சில விஷயங்கள் தான் சொல்லியிருப்பேன். அப்போ உங்களுக்கான கேள்விகள், அதுக்கு விடை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்து கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வராகி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.